Hello friends, welcome to URUD Amachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான நல்ல குலுகுலுன்னு ஒரு அருமையான ஒரு வெள்ளரிக்காய் சட்னி எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. இது பாத்தீங்கன்னா சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இது எப்படி ஒரு வித்தியாசமா எப்படி அரைக்கலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு இதை என்ன பண்ணுவோம், மேலே இருக்கத்தோடு லேசாக மட்டும் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடலாம். லேசாக சுரண்டிங்கன்னா போதும், ரொம்ப அழுத்திலாம் சுரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த வெள்ளரிக்காய் சட்னி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். இதில் ஒரு 10 மிளகு மட்டும் போட்டுக்கலாம், நல்ல வாசனையா இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், வாசனைக்கு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, இந்த சைஸ்க்கு ஒரு தக்காளி போட்டுக்குவோம். போட்டுட்டோம்னா நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், சட்னியும் வந்து நிறையா கிடைக்கும். ஒரு புளியம்பட்டை சைஸுக்கு புளி வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்போ வந்து சட்னி வந்து நைட் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நம்ம வெள்ளரிக்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா மட்டும் போதும். பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 சில்லு தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆறு இனிக்கு அளவுக்கு கொத்தமல்லி இறைய எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இதையும் பிச்சு போட்டுடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், கெட்டி சட்னி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க தண்ணியை ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சு வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தலை தலைன்னு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்க, கடுகு நல்லா பொரியட்டும். இதில் ஒரு இனிக்கு கருவேப்பிலையை 2 பிச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். லெமன் ரைஸ் புளி சாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் சட்னியை வச்சுட்டு நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். துவையல் மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வேண்டாம்னா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு இதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இல்லை ஒயிட் ரைஸ்லையும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இதே மாதிரி ஒரு சட்னியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.